ஷ்யண்டிதா கஜ கஜ பரிஷ்கிருத பர்ஹிபர்ஹ இந்திரஸ்துதஹ பிரணவதாம் திஷணானுகூல சுக்ரேதர அம்புத வபுஹு விஷபர்வகாரி ஸ்வஸ்ரேயசம் திஷது மக ககதேவ யானக. ஸோ இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ கச்சனை வந்து காணோம், கச்சன் வந்து தேட போறார். ஸோ இதோட நிறுத்தினோமா? ஹா கச்ச குவகதோசி காமவஸ்தாம் கதோசி, எல்லா இடத்துலையும் தேடுறார். அண்ட் இதோட நிறுத்தினோம் இல்லையா? வச்சே மாமா உத்தர ஏவ நித்ரித கச்சக, எதுமா? வயத்துல தூங்குறான், வயத்துல தூங்குறான்னு சொல்றான், ஆ அதோட வயத்துல பாசம் மம இருக்கான். உதரே நித்ரிதா கச்ச. சோ வந்து கிம் தாத்த தூஷ்ணிம் பூயதே, என்ன நீங்க வந்து சைலண்டா இருக்கேள். கிம் பிரவீமி வச்சே, நான் என்ன சொல்லுவேன். சனிஸ்வாசம் பெருமூச்சு விட்டுண்டு மம உதரையேவ நித்ரிதா கச்சகா, என்னோட உதரத்துல நித்ரிதானா தூங்கிட்டான்னு இல்ல, அதுலயே வந்து இருந்துட்டான் அப்படின்னா செத்து போயிட்டாங்கிற மாதிரி. சரியா? அதுக்கு தேவையானா கேக்குறான், சொல்லுங்க படிங்க. தேவயானா: ஹா தாத்த, ஹா கச்ச, பவத் உதரே கதம் தாத்த? ஹா தாத்த ஹா கச்ச பவத் உதரே, சோ பவத்தக உங்களுடைய உதரே வயிற்றில் தாத்தா கதம் கதம் கச்சா தாத்த அப்படிங்கிறா. சோ உன்னோட உங்களுடைய வயத்துல போய் எப்படி வந்து கச்சன் வந்து இருந்துட்டான் அப்படின்னு கேக்குறா. அப்புறம் சுக்ரஹ சம்சம் சம்சம்ப்ரமம் சம்பிரமம், பஷ்சாத். சம்பிரமம்னா சசம் சம்பிரமேன சகிதம் சசம்பிரமம், சோ வந்து ஒரு பரபரப்போடு கூடன்னு அர்த்தம். சரியா? பஷாத் கதம் கதயாமி வத்ஸே பிரதமம் தாவத் கச்சோ மதுதராத் வஹி பஹி நேதவ்யம் நேதவ்யஹ. பஷாத் கதையாமி வச்சே, வச்சே குழந்த அகம் பஷாத் கதையாமி, நான் அப்புறம் சொல்றேன். சரியா? அகம்ங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? கதையாமின்னு சொல்றதுனாலே எங்க சப்ஜெக்ட் வந்து அகம் தான். பிரதமம் தாவது கதகா மது உதராத் பகிஹி நேதவியா. பிரதமம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னன்னா, இந்த கஜனானவன் மத் உதராத்து மம உதராத் என்னுடைய வயிற்றிலிருந்து பகிஹி நேதவியா வெளிக்கொண்டு வர வேண்டும். இ நீட் டு பி ப்ராட் அவுட் ஃபர்ஸ்ட், என் வயதுல இருந்து அவன் வெளியில வந்தான். அதுக்கப்புறம் ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ த எப்படி ஆச்சு என்ன ஆச்சுங்கிறத கதைய அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என் வயதுல இருந்து அவன் வெளில வரணும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் ஸ்வகதம் இவ யதி அர்ச்சிதஹ மயா தேவஹ நித்யம் த்ரேதாக்னி சங் சங் சம்யக் சங்கக்கஹ ஸ்வவேகம் ஸ்தக ஸ்வவேகம் ஸ்தகயது அத்ய ஸ்தகயத் ஸ்தகயது அத்ய ஸ்தகயது அத்ய பத்ய குக்ஷிஸ்தோ மம பாவகஹ. ஸ்தகயது பிளஸ் அத்ய ஸ்தகயத் ஸ்தகயத்வத்ய சந்தியில இருக்கு, ஏனாதேச சந்தி வகாரம். சகயத்வத்ய ஸ்தகயது அத்ய குக்ஷிஸ்தகா மம பாவகா. சரியா? சோ வந்து என்ன அப்படின்னா, எதி அதாவது ஸ்வகதம் இவ அப்படி, ஸ்வகதம்னா தன்குள்ளே நினைச்சுக்கிறது. ஸ்வகதம் இவ அப்படின்னா தன்குள்ளே நினைச்சுண்டு கொஞ்சம் வெளியிலயும் விஸ்பர் பண்றார். எதி அர்ச்சிதா, எதி மயா நித்யம் தேவகா திரேதாக்னி சம்யகா பாவகா. அர்ச்சிதா பாவகானாலே அக்னின்னு அர்த்தம். ஒன் ஹூ பியூரிஃபைஸ் எவ்ரி திங், அவன் தான் அக்னி. சோ வந்து எதி இஃப் மயா என்னால் நித்யம் தினமும் தேவகா தேவனான திரேதாக்னி சம்யகா, திரேதாக்னி மூன்று அக்னி சம்யா மூன்று அக்னி சம்யோட இருக்கின்ற அந்த பாவகா அந்த அக்னியானவன், அதாவது தாக்ஷிணாத்தியம் கார்கபத்தியம் ஆகவனியம்னு மூணு டைப் ஆஃப் அக்னி இருக்கு. அந்த அக்னியோட இருக்கின்ற அந்த அக்னி சம்யதையை வைத்துக் கொண்டிருக்கின்ற பாவகா இந்த அக்னியானவர் அர்ச்சிதா வர்ஷிப் பண்ணப்பட்டார்னா, தர்ஹி அப்பிறகு தென் அத்ய இன்று மம குக்ஷிஸ்தகா என்னுடைய குக்ஷினா வயிறு, குக்ஷிஸ்தகனா வயிற்றில் இருந்து ஸ்வவேகம் ஸ்தகையதூ அந்த பாவகா அந்த அக்னியானவர், பாவகாங்கிறது எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ற அந்த அக்னியானவர் ஸ்வவேகம் தன்னுடைய வேகத்தை ஸ்தகையத்து கொண்டும் நிறுத்தட்டும். அப்படின்னா எப்படி வந்து நம்ம சாப்பிட்ட உடனே நமக்கு டைஜஷனுக்கு ஒரு அக்னி இருக்கு, அதுக்குதான் அந்த இவனுக்கு வந்து பீமனுக்கு வந்து மிருகோதரன்னு பேரு. மிருகோதரகா அப்படின்னா என்னன்னா பீமகான்னு அர்த்தம். ஏன் அவனுக்கு மிருகோதரம்னா, ஓனாய் போய் போல வயிறுன்னு வா. ஓனா வந்து எவ்வளவு சாப்பிட்டாலும் பருத்தே இருக்காது, மெல்லிசா இருக்கும் அந்த மாதிரி. எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார், இவ்வளோ பெரிய பீமன்கிற ஒரு பராக்கிரமசாலிய போய் ஒரு ஓனாய்க்கு ஈக்குவலா கம்பேர் பண்ணக்கூடாது. சோ விருகோதரம்ங்கிறது விருகங்கிறது ஒரு அக்னியினுடைய பேரு. நம்ம வயத்துல இருக்கிற விஷயங்களை வந்து அதுதான் ஃபாஸ்டா டைஜஸ்ட் பண்ண வைக்கிறது. சோ அந்த அந்த விருகாக்னி வந்து அவனுக்கு நன்னா ஆக்டிவா வேலை பண்றதுனால அவனுக்கு சடார்னு டைஜஸ்ட் ஆயிடுறது எல்லாமே. அதனாலதான் அவனுக்கு உடனே உடனுக்குடனே பசிக்கிறது,
அவன் வந்து நல்ல சக்தியோடையும் இருக்கான். சோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இங்க இந்த அக்னியானவர் எல்லாத்தையும் பவித்திரமாக்கக்கூடிய திரேதாக்னிங்கிற ஒரு சம்யா, சம்யானா ஒரு நாம ஒரு பெயரோட இருக்கின்ற அந்த பாவகஹ, எதி மயா நித்தியம் அர்ச்சிதஹ, என்னால் ஒரு நாள் எவ்ரி டைம் வர்ஷிப் பண்ணப்பட்டதே என்றால், அத்ய இன்று மம குக்ஷிஸ்தகா, என் வயிற்றிலிருந்து ஸ்வவேகம் ஸ்தகையது, தன்னுடைய வேகத்தை குறைக்கட்டும். புரியுறதா? கடகடன்னு இது பண்ணாம, டைஜஸ்ட் பண்ணாம தன்னுடைய வேகத்தை குறைக்கட்டும். அப்படிங்க மேல சாரி, அந்த மேம் திரேதா ஒன்னே நிமிஷம். மூணு அக்னி சொன்னேன் இல்லையா, அதுல தாட்சிணாத்தியம் கார்ஹபத்தியம் ஆகவனியம். மேம் அப்புறம் ஸ்வகதம் இவங்கிறது வந்து தனக்குள்ளேயும் பேசிக்கிற மாதிரி வெளியிலயும் கேக்குற மாதிரியா? மர்மரின்னு வச்சுக்கோங்க, சொகத்தம்ங்கிறது தன்குள்ள நினைச்சுக்கிறது ஆமா மாதிரி, ஆமா சொகதம் இவ அப்படின்னா சொக அந்த மாதிரி நினைச்சுக்கிறது போல அப்படின்னா, கொஞ்சம் அவர் பேசுறதும் வெளியில கேட்கறதுன்னு இருக்கும். புரியுது? வெளியில கேட்கறதுன்னா சொகத்தமும் ஆடியன்ஸுக்கு கேட்கும், ஆனா பக்கத்துல இருக்கிற கேரக்டருக்கு கேட்காது. இந்த சொகத்தம் இவ அப்படின்னு போட்டதுனால பக்கத்துல இருக்கிற இவளுக்கும் கொஞ்சம் கேட்கலாம் அது. புரியுறதா? அப்புறம் ஓகே ஓகே ஜி ஜி அந்த குக்ஷிஸ்தகங்கிறது என் குக்ஷியில இருக்கிறவன் அர்த்தம் இல்லையா? யா குக்ஷிஸ்தா குக்ஷி, ஓகே குக்ஷௌ திஷ்டதி, ஆமா சாரி குக்ஷிஸ்தா, ஆ அது அந்த தகாரம் போட்டாதான் இருந்துங்கிற அர்த்தம். யோ ஃப்ரம் ரைட், த இது என்ன குக்ஷௌ திஷ்டதி இது குக்ஷிஸ்தா. குக்ஷினா வயிறு, வயிற்றில் இருப்பவன். யாரு? அந்த பாவகா, அந்த வயிற்றில் இருந்து கொண்டு குக்ஷிஸ்தா பாவகா, வயிற்றில் இருக்கின்ற அந்த அக்னியானவன் ஸ்வவேகம், தன்னுடைய வேகத்தை ஸ்தகையத்து, நிறுத்தட்டும். சோ கடகடன வேலை பண்ணி டைஜஸ்ட் பண்ணி எதுவும் பண்ணாம இருக்கும். ஹி ஹாஸ் டு ரிமைன் இன் மை டம்மி டு, நான் வந்து அவனை வேஸ்ட் மாதிரி போக கூடாது இல்லையா? அதான் மேல அந்த சுராபான அபிருச்சி அபிருச்சி வியசனம் மே அவலம்பிய சித்தார்த்தாக கலு ராட்சச கிதவாக. சீட்ஸ் நடத்தும் ராட்சச கிதவாக, அந்த இந்த திருட்டு பசங்க திருட்டு பயல்கள்னு சொல்றோம் இல்லையா, இந்த ராட்சச திருட பயல் பயல்கள் என்ன பண்றா அப்படின்னா, சுராபான அபிருச்சி வியசனம், சுராபானே அபிருச்சி, அதுவே அந்த அபிருச்சி ரேவ வியசனம்னா ஒரு பொழுதுபோக்கு போல, ஹாபி போல. சோ அந்த சுராபானத்தை பானத்தில் அபிருச்சிஹினா இன்ட்ரெஸ்ட், சுராபானே அபிருச்சிஹி, அந்த அபிருச்சிஹி ஏவ வியசனம், அதுவே வந்து ஒரு ஹாபியா இருக்கிற பொழுதுபோக்காக இருக்கிற என்னுடைய மே அந்த அந்த வியசனம் அவலம்பிய, அதை ஒரு அட்வான்டேஜா எடுத்துனுட்டு இந்த ராட்சச கிதவா கிதவாக சித்தார்த்தாக கலு, சித்தார்த்தாகனா தேர் வெரி சக்சஸ்ஃபுல் இன் வாட் தே வாண்டட். அர்த்தம் அப்படின்னா பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு, அர்த்தத்துக்கு அர்த்தம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பைசாங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு, சித்தம் அப்படிங்கிறது சபலம், சித்தார்த்தாகனா தே ஆர் வெரி வெரி சக்சஸ்ஃபுல் இன் தேர் மோட்டிவ். புரியறதா? சோ ராட்சச கிதவாக சித்தார்த்தாக கலு. அப்புறம் கவிதர்க்க ஜி ஒரே கவிதர்க்கம் நிமிஷம், இந்த சுரபான அபிருச்சி வியசனம்னா வியசனம்னா உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு என்ன? ஓ அதுதான் பொழுதுபோக்கு. ஓகே வியசனம்னா துக்கம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல, அந்த அபிருச்சி ரேவ துக்கம்னு இல்ல, அபிருச்சி அபிருச்சிங்கிற ஒரு ஹாபின்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பழக்கத்தை வந்து இவர்கிட்ட இருக்கிற அந்த பழக்கத்தை அவ அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டான். சோ எப்பவுமே வந்து ஆப்போனண்டோட வீக்னஸ் தானே கையாளுவா. புரியுறதா? சோ அதான். அப்புறம் சவிதர்க்கம் கிமத்ய கர்த்தவ்யம் அஹோ பிரதிபாதி 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 யாவதஹம் அத்யைவ மத்கதம் கச்சம் ஜீவயிஷ்யாமி. வித்தர்க்கம், வித்தர்க்கம்னா தனக்குள்ளே ஒரு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் போட்டு யோசிக்கிறது என்ன அப்படின்னா, அதாவது அந்த லாஜிக்கலா யோசிக்கிறது. சோ வந்து என்ன அப்படின்னா, கிம அத்ய கர்த்தவ்யம், இப்ப நான் என்ன பண்ணணும், அஹோ பிரதிபாதி, ஓகே எனக்கு வந்து புரிஞ்சு கொடுத்து என்ன அப்படின்னா, யாவதகம் அத்யைவ மத்கதம் கச்சம் ஜீவயிஷ்யாமி. சோ மத்கதம் கச்சம் அப்படின்னா என்குள் சென்ற அந்த கச்சனை, அத்யைவ அகம் ஜீவயிஷ்யாமி, இன்னைக்கே நான் உனக்கு உயிர்ப்பித்து கொடுத்து விடுவேன், உயிர்ப்பித்து கொண்டு வந்து விடுவேன் அப்படிங்கிற. புரியுறதா? தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஐ நீட் டு டு. அப்புறம் ஜி இதி மத்கதம், புரிதர் மத்கதம் எப்படி உள்ள சொல்வேன், எனக்கு உள்ள அந்தே மைகதம் ஆமா அந்தே கதம் மத்கதம், அந்தே கதம். மத்திய பத லோபம் மாத்திரம் வச்சுக்கோங்க, மதந்தே கதம் மத்கதம். அப்புறம் இதி படிங்க.
இது மிருத சஞ்சீவன மந்திர பட்டனம் நாட்டயதி. மிருத சஞ்சீவன்யா மமோதரே ஜீவிதஹ கச்சஹ. இது மிருத சஞ்சீவன மந்திர பட்டனம் நாட்டயதி. அந்த மிருத சஞ்சீவன மந்திரத்தை படிக்கிற மாதிரி நடிக்கிறார். மிருத சஞ்சீவன்யா மம உதரே ஜீவதி ஜீவிதா கஜகா. சோ இந்த மிருத சஞ்சீவினி இந்த மந்திரத்தினால மம உதரே என்னுடைய வயிற்றில் கஜகா ஜீவிதா கஜன் உயிரோட இருக்கிறான். அதுக்கப்புறம் தேவயானா முத்திஷ்ய வத்சே துவம் துவம் அத்ர ஏவ திஷ்ட அத்ய கரிஷ்யாமி கர்ம கரிஷ்யமானம் திரஷ்டும். கரிஷ்யமானாம் கர்மம் கர்ம திரட்டும். கர்மாணி தான் கரிஷ்யமானம் கர்ம. கரிஷ்யமானம் கர்ம திரஷ்டும் துவம் ந சக்னோஷி. ததஹம் பஷ்சாத் உபவனம் கத்வா கச்சம் புனர் புனருபஜீவ்ய தவாக்ரே பிரதி பிரதிபாஷ்டயா பிரதிஷ்டாபயாமி. பிரதிஷ்டாபயாமி. சோ வந்து தேவயானாம் உத்திஷ்ய தேவயானைய பார்த்துட்டு சொல்றாரு வத்சே துவம் அத்தைவ திஷ்ட நீ இங்கே நின்றுக்கோ. சரியா? தேவ துவம் அத்தைவ திஷ்ட அத்திய கரிஷ்யமானம் கர்ம திரஷ்டும் ந சக்னோஷி. இப்ப வந்து இன்னைக்கு வந்து செய்ய போற அந்த காரியங்களை ஓகே அத்திய கரிஷ்யமானம் கர்ம இது வந்து ரெண்டு விதமா நீங்க சொல்லலாம். இப்ப நான் பண்ண போற இந்த காரியமானது சரி ஓகே இப்ப வந்து செய்ய போற அத்திய கரிஷ்யமானம் கர்ம இந்த காரியமானது காரியத்தை துவம் ந திரஷ்டும் சக்னோஷி நீ பார்க்க முடியாது. திரஷ்டும் ந சக்கியோ சக்னோஷினா திரஷ்டும் ந சக்கியதேன்னு அர்த்தம். உனக்கு வந்து பார்க்க இட் வில் பி வெரி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு சி தட் வாட்ச் தட். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து அத்திய கரிஷ்யமானம் கர்ம துவம் திரஷ்டும் ந சக்னோஷினா உன்னால இன்னைக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் பார்க்க முடியாது. இப்ப வீட்டு காரியத்தை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீ பார்க்க முடியாதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நான் இன்னைக்கு பண்ண போற காரியமானது உன்னால் பார்க்க முடியாது, நீ பார்க்க முடியாது. அதனால ததகம் பஷாத்து உபவனம் கத்வா கச்சம் உணர் புனருபஜீவிய தவாகிரே பிரதிஷ்டாபயாமி. ததகம் அதனால என்ன அகம் உபவனம் கத்வா கார்டனு அந்த உபவனத்துக்கு போயிட்டு கார்டனுக்கு போயிட்டு பஷாத்து பிறகு கச்சம் புனக உபஜீவிய கச்சனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொண்டு தவா அக்ரே உனக்கு முன்னாடி பிரதிஷ்டாபயாமி ஸ்தாபயாமி. ஐ வில் பிரிங் ஹிம் பிஃபோர் ஐ வில் பிரிங் அண்ட் மேக் ஹிம் ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. புரியுறதா? ஸோ அதனால நீ மற்றபடி இதனோட இன்ட்ரிகசிஸ் டீட்டெயில்லாம் பார்க்கணும்னு நீ ஆசைப்படாத அப்படின்னு சொல்ற. புரியுறதா? மேல இதி நேபத்யம் கதஹ மூர்ச்சிதா தேவயானா. பேக் ஸ்டேஜுக்கு அவர் போயிட்டார். நேபத்யம் கதஹ மூர்ச்சிதா தேவயானா அப்படியே ஷி பிகேம் அன்கான்சியஸ். அப்புறம் மேல நேபத்ய சூத்ரதாரஹ போஹோ போஹோ ஸ்ரூயதாம். நேபத்தியம் பேக் ஸ்டேஜ்ல இருந்து சூத்ரதாரன் வந்து இந்த ஸ்லோகத்தை சொல்றான். அதாவது நீங்க கேட்டேன்னு தீபா சோ எப்படி அவன் உள்ள போனா அதெல்லாம் காமிக்கலையே அதெல்லாம் டிராமா இருக்கு. இன்னைக்குனா ஏதோ ஒரு இது போட்டு வயத்துக்குள்ள இருக்கிறது அந்த மாதிரி பல விதமான கிராபிக்ஸ்ல வந்து கொண்டு வந்து எல்லாம் கொண்டு விடுவா, ஏஐல கொண்டு வந்துருவா. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேஜ்ல பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை என்ன பண்ணுவா அவன் வந்து ஸ்லோக ரூபமாக எதர் பேக் ஸ்டேஜ்ல சொல்லிடுவான். வாட் ஹேப்பன்ட் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறத பேக் ஸ்டேஜ்ல இருந்து யாராவது ஒரு கேரக்டர் வந்து ரிசைட் பண்ணிடுவான் ஸ்லோக ரூபமாகவோ இல்லைனா யாரா ஒருத்தர் டயலாக் பேசுற மாதிரியும் இந்த மாதிரி ஆச்சாமே அப்படின்னு ஒரு ஒரு ஆகாசவாசித்த மாதிரி வரும். புரியுறதா? ரக்ஷோபிஹி கண்டித அங்கஹ சுரகுரு தனயஹ பிராபிதோ. பாருங்களா இந்த இந்த தகாரத்தை வந்து நீங்க தகாரமா படிக்கவே கூடாது. தனயா தாதம் தனயா சுரகுரு தனயஹ ஹாலாயாம் மிருக்ஷிதோ த்ராக் ஜடர பிடரகம் பார்கவஸ்ய பிரவிஷ்டஹ தன் மந்திர உபாத்ஜீவஹ ஜீவஹ புனரபி மிருத சஞ்சீவனீம் பிராப்ய தஸ்மாத் வித்வா நிர்கத்ய குக்ஷீம் மிருத மிருதம் அசுரகுரும் ஜீவயாமாச சத்யஹ. அசுரகுரு கரெக்டா படிச்சுட்டு ரக்ஷோபிஹி கண்டிதாங்க சுரகுரு தனய பிராப்பிதோ பஸ்மரூபம் ஹாலாயாம் மிஸ்ரிதோ திராக் ஜடர பிடரகம் பார்கவஸ்ய பிரவிஷ்ட தன் மந்திர உபாத்த ஜீவ புனரபி மிருத சஞ்சீவனி பிராப்பிய தஸ்மாத்
வித்வா நிர்கத்திய குக்ஷிம் மிருதம் அசுரகுரும் ஜீவயாமாச சத்யகா. ஸோ வந்து என்ன அப்படின்னா, சுரகுரு தனயகா, இந்த சுரகுரு சுராணாம் குருகு சுரகுருகு, சுரகுரோஹோ தனயகா சுரகுரு தனயகா கச்சகா, அந்த கச்சனானவன் ரக்ஷோபிஹி அப்படின்னா ராட்சசர்களால, ரக்ஷக ரக்ஷசி ரக்ஷாம்சி ரக்ஷச ரக்ஷசி ரக்ஷக ரக்ஷசி ரக்ஷாம்சி ரக்ஷசா ரக்ஷோபியாம் ரக்ஷோபிஹி. ஸோ இந்த ராட்சசர்களினால் கண்டிதா கண்டித அங்கஹ கண்டிதம் கண்டிதா அங்கஹ எஸ்ய சஹா, அவனுக்கு சுரகுரு தனையாக்கு அப்ஜெக்டிவா வருது, கட் பண்ணப்பட்ட அங்கம் யாரோடதோ அவன். ஸோ அந்த என்ன ஆச்சுங்கிறத நரேட் பண்றார். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து அவனுடைய சரீரத்தை வந்து கண்டனம் பண்ணி அதை பஸ்மம் பண்ணி எரிச்சுட்டு அதை வந்து ஹாலா ஹாலாங்கிறது உங்களுக்கு இது சுராபானம், அதுல வந்து மிஸ்ரிதா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன அப்படின்னா திராக்கு, உடனே வந்து அந்த பார்கவனுடைய ஜடரம்னா வயிறு, ஜடர பிட்டரகம் பிரவிஷ்டா, சோ பிட்டரகம்னா பானன் அர்த்தம், ஜடரம் பான போல இருக்கிற அந்த வயத்துக்குள்ள அனுப்பப்பட்டது. அதுக்கப்புறம் புனரபி தன் தத் மந்திர உபாத்த ஜீவக, அந்த மந்திரத்தினால அடையப்பட்ட உயிரோட தஸ்மாத்து மிருத மிருத சஞ்சீனி சஞ்சீவனியும் பிராப்பிய குக்ஷிம் பிரித்வா நிர்கத்திய, அவர்கிட்ட இருந்து அந்த மிருத சஞ்சீவனியை அடைந்து குக்ஷியிலிருந்து வெளில வந்து மிருதம் அசுரகுரம் சத்யா ஜீவயாமாச. சோ அந்த மிருத சஞ்சீவனி மந்திரத்தை அவன் வாங்கிவிட்டான். சோ தன்னுடைய வயத்துக்குள்ள அவருடைய வயத்துக்குள்ளேன்னு வெளில வந்ததுனால அசுரகுரு செத்து போயிட்டார் சார். அவருக்கு திருப்பியும் இந்த மிருத சஞ்சீவினி மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்க செஞ்சான். சரியா, இதுதான் அந்த ஸ்லோகார்த்தம். சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, சுரகுரு தனையகா இந்த ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளையான, சுரகுருங்கிறது ப்ரஹஸ்பதி, அந்த ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளையான கதகா ரக்ஷோபிஹி ராட்சசர்களினால் கண்டித அங்கஹா வெட்டப்பட்ட அங்கத்தோடு இருந்து கொண்டு பஸ்மரூபம் பிராபிதா பஸ்மரூபத்தை அடைவிக்கப்பட்டான். சரியா, ஹாலாயாம் ஹாலாரியாம் இருக்கு, ஹாலா தான் உங்களுக்கு அந்த வார்த்தையே, ஹாலாயாம் ஹாலானா சுராபானம் அர்த்தம் லிக்கர். சோ அந்த ஹாலாயாம் மிஸ்ரிதா அதுல கலக்கப்பட்டவன், அதாவது அல்யதே கிருஷ்யதே இவ சித்தம் அனையா, அப்படியே உங்களோட சித்தமானது எதை குடிச்சா அப்படியே கொஞ்சம் தடுமாறுமோ அது அதுதான் ஹாலாங்கிறது. சோ ஹாலாயாம் மிஸ்ரிதா அந்த இதுல வந்து மிஸ்ரணம் பண்ணப்பட்டு, மிஸ்ரிதகானா மிக்ஸ் பண்ணதுன்னு அர்த்தம், அதுல இருந்தா மிக்சர்ங்கிற பதம் வந்தது போல இருக்குல்ல. ஹாலாயாம் மிஸ்ரிதா திராக்கு, திராக்குனா சத்யா, திராக்குங்கிறது இஸ் அன் அவ்யயம், சத்யா பார்கவஸ்ய அந்த புருகு வம்சத்துல பிறந்த அந்த பார்கவனுடைய ஜடர பிட்டரகம் பிரவிஷ்டா, ஜடரஹா அப்படின்னாலே வயறுன்னு அர்த்தம், ஜடர பிட்டரகம்னா பிட்டரகம்ங்கிறது ஒரு பெரிய பாத்திரம், சோ அந்த ஜடர பிட்டரகத்தை பிரவிஷ்டா சக சுரகுரு தனையா, புரியுறதா? சோ வந்து இந்த ரக்ஷோபிஹி கண்டித அங்கஹ பஸ்மரூபம் பிராபிதா ஹாலாயாம் மிஸ்ரிதா ஜடர பிட்டரகம் பிரவிஷ்டா, இது அத்தனையும் இந்த சுரகுரு தனையனுக்கு அட்ஜெக்டிவா வருது, புரியுறதா? சோ சுரகுரு தனையா பிரவிஷ்டா, சுரகுரு தனையரானவர் ஜடர பிட்டரகம் பிரவிஷ்டா வயத்தினுடைய அந்த அந்த இடத்துக்கு செல்ல அனுப்பப்பட்டான். எப்படி? ரக்ஷோபிஹி கண்டிதாங்கஹ, ராட்சசர்களினால் வெட்டப்பட்ட அங்கத்தோடு இருக்கின்ற அவன், கண்டிதா அங்கஹ எஸ்ய சஹ கண்டிதாங்கஹ பஸ்மரூபம் பிராபிதா பஸ்மீகிருத்த ரூபம் பிராபிதம் பிராபிதா யஹ அவன், ஹாலாயாம் மிஸ்ரிதா அந்த இதுல வந்து மிஸ்ரணம் பண்ணப்பட்டவன், திராக்கு சத்யஹ உடனே பார்கவசிய ஜடர பிடரகம் பிரவிஷ்டா. சரியா இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ரெண்டு வரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, புனரபி மறுபடியும் தத்து மந்திர உபாத ஜீவக, தத் மந்திரம்னா தஸ்ய மந்திரம், அந்த மிருத சஞ்சீவினி இதி மந்திர உபாத்த ஜீவக, அந்த மந்திரைஹி உபாத்தஹ உபாத்தம் உபாத்தஹ ஜீவக எஸ்ய சக, அடையப்பட்ட உயிரானது யாருக்கோ அவன், அப்படிப்பட்ட சுரகுரு தனையா, புரியுறதா தீபா? புரியுறதா? தஸ்மாத்து மிருத சஞ்சீவினிம் பிராப்பிய குக்ஷிம் வித்வா நிர்கத்திய. சோ வந்து தஸ்மாத்து அதாவது முதல்ல அந்த அந்த தஸ்மாத்து தன் மந்திர உபாத்த ஜீவக, அந்த மந்திரத்தினால் அடையப்பட்ட உயிரோட இருந்து கொண்டு தஸ்மாத்து அதிலிருந்து மிருத சஞ்சீவினியும் பிராப்பிய மிருத சஞ்சீவினியை அடைந்து குக்ஷிம் பித்வா, குக்ஷினா வயறு, வயர்ல வயரை பித்வானா பிளந்து நிர்கத்திய வெளிவந்த பிறகு
மிருதம் அசுரகுரும், வயத்தை பிளந்து வந்தோடனே அசுரகுரு செத்து போயிட்டார். சோ அந்த மிருதம் செத்து போன அசுரகுருவை சத்யா ஜீவயா மாச, சரியா? எஸ் மேம். சரியா இருக்கா? சரி, இப்ப பாருங்க, ரக்ஷோபிகி ராட்சசர்களினால் கண்டித்த அங்க உடைக்கப்பட்ட அங்கத்தோடு இருக்கின்ற சுரகுரு தனையா, பிரதம விபக்தியில் இருக்கிற அத்தனையும் அந்த சுரகுரு தனையனுக்கு அட்ஜெக்டிவ். பஸ்மரூபம் பிராபிதா, பஸ்மரூபத்தை அடைவிக்க செய்து, ஹாலாயாம் மிஸ்ரிதா, அந்த ஹாலா அந்த சுராபானத்துல மிஸ்ரணம் பண்ணப்பட்டு, திராக் ஜடர பிடரகம் பார்கவசிய பிரவிஷ்டா, உடனே அந்த பார்கவரனுடைய வயத்துக்குள்ள அனுப்பப்பட்டவனான தன் மந்திர உபாத்த ஜீவக, அந்த மந்திரத்தினால் அடையப்பட்ட உயிரோடு இருக்கின்ற சக சுரகுரு தனையக, புனரபி மறுபடியும் மிருத சஞ்சீவனம் பிராப்ப, மிருத சஞ்சீவனையை அடைந்து, தஸ்மாத்து தஸ்மாத்து ஓகே தஸ்மாத்து மிருத சஞ்சீவனியும் பிராப்பிய, அவர்கிட்ட இருந்து அந்த மிருத சஞ்சீவனையை அடைந்ததின் பொருட்டு என்ன பண்ணா அப்படின்னா, குக்ஷிம் பித்வா நிர்கத்திய, வயரை பிளந்து கொண்டு வெளிவந்து, மிருதம் அசுரகுரும், இறந்து போன அசுராணாம் குருஹு அசுரகுருஹு, அந்த செத்து போன அந்த அசுரகுருவை சத்யா ஜீவயாமாச, உடனே உயிர்ப்பிக்க செய்தான். சரியா இருக்கா? அதுக்கப்புறம் ரக்ஷோபிஹி கண்டிதாங்கஹ சுரகுரு தனயஹ பிராபிதோ பஸ்மரூபம், ஹாலாயாம் மிஸ்ரிதோ திராக் ஜடர பிடரகம் பார்கவஸ்ய பிரவிஷ்டஹ, தன் மந்த்ரோ மந்த்ரோபாத்த ஜீவஹ புனரபி மிருத சஞ்சீவனிம் பிராப்ய தஸ்மாத் பித்வா நிர்கத்ய குக்ஷிம் மிருதம் அசுரகுரும் ஜீவயாமாச சத்யஹ. சரியா? அடுத்தது மேல படிக்கும். சுக்ரஹ சஹர்ஷம் கச்சேன சஹ பிரவிஷன் வத்ஸே சமாஸ்வசிஹி உத்திஷ்ட அயமயம் கச்சஹ சமாகதஹ. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா கச்சேன சக பிரவிஷன்னு. சோ இதெல்லாம் வந்து காமிக்க மாட்டான், இதெல்லாம் பேக் ஸ்டேஜ்ல இந்த ஃபுல் கதையும் சொல்லியாச்சு என்ன ஆச்சுன்னு. ஜம்முன்னு அவன் ரெண்டு பேரும் கை கோத்துட்டு உள்ள வரான், கச்சேன சக பிரவிஷன்னு அவரோட உள்ள வந்துட்டு, வச்சே குழந்தை சமாஸ்வசிஹி கண்ட்ரோல் கன்சோல் ஆகோ கண்ட்ரோல் பண்ணிக்கோ, உத்திஷ்ட எழுந்துக்கோ, அயம் அயம் கச்சக, ஐய் இங்க கச்சன் கச்சன் வந்துட்டான் பேர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்மா, தோ 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 அப்படிங்கிறோம் இல்லையா. சோ அயம் அயம் கச்சக சமாகத வந்துட்டான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் தேவயானா சஹர்ஷோத்வேலம் திஷ்டயா சநாதா சநாதாஸ்மி. நாதா அஸ்மி. சோ சஹர்ஷ உத்வேலம் அப்படின்னா, உத்வேலம் அப்படின்னா அப்படியே பொங்கி எழுந்த சந்தோஷத்தோடுன்னு அர்த்தம். வேலா அப்படின்னா கரை, உத்வேலம் அப்படின்னா கரை தாண்டிய அப்படின்னா அந்த கரையை தாண்டி வந்தது நதின்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு உத்வேலான்னு பேரு. சோ இங்க வந்து சஹர்ஷ உத்வேலம் அப்படின்னா ஹர்ஷேன சகிதம் உத்வேலம், அப்படியே ஓவர் ஃப்ளோயிங் ஹாப்பினஸ், ஓவர் வெல்ம்டுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அதோட திஷ்டியா சனாதா அஸ்மி, திஷ்டினா என்னுடைய ஃபார்ச்சூன், என்னுடைய குட் ஃபார்ச்சூனால சனாதா அஸ்மி, ஒரு நாதனோட நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அவர் இப்ப போட போறாரு பெரிய குண்ட கச்சன். கச்சக ஐ சோதரி தேவயானே நனு பகவதா ஆச்சாரியேனாவாம் கலு சனாதவ் ஆவாம் தஸ்ய உதராத் நிர்கதவ். ஐ சோதரின்ட்டார், சிஸ்டரேன்ட்டார், சரியா? சோ சமான உதரம் அதனால சோதரம், சரியா? தேவயானே நான் பகவதா ஆச்சாரியேன ஆவாம் கலு சனாதவ். சோ வந்து ஆச்சாரியரால நம்ம ரெண்டு பேரும் சனாதவ் அப்படின்னா, நாத்தேன சகிதவ் நம்ம ரெண்டு பேரும் அநாதை இல்லை நம்ம, சநாதாக ஆவாம் தஸ்ய உதராது நிர்கதோ, அப்படியே சூக்ஷ்மமா சொல்லிட்டான், தஸ்ய உதராது அந்த சுக்கராச்சாரியசிய உதராது ஆவாம் நம்ம ரெண்டு பேரும் நிர்கதோ, ரெண்டு பேரும் வந்ததுனால துவம் மம சோதரி அசி அப்படின்னு முடிச்சுட்டார், சரியா? சிஸ்டர் அப்படின்னு இது கட்டலாம், அது பேர் என்னது, ரக்ஷாபந்தன் கட்டலாம். அதான் அதுக்கப்புறம் தேவயானா. தேவயானா ஸ்வகதம் பக்னாமே மனோரதாக தூர்த்த கச்சகஹ சம்போதே சம்போதேனேனைவ மம ஆஷா அங்குரான் சமூல சமூல அமூல மதகத் சமூல மத மதகத் அர்ஹம் பலம். தகத்தி இருக்கணும், அதகத்துங்கிறது அதனுடைய லங்கு, சமூலம் அதகத் சமூல மதகத் அர்ஹம் பலம் அவாப் அவாப்ஸ்யசி அவாப்ஸ்யதி இதி தீனா அவாங் முகி திஷ்டதி. மனசுக்குள்ள பக்னாமே மனோரதாக, ஆல் மை டிசையர்ஸ் ஆர் ஷேட்டர்டு, சரியா? பக்னாகனா ஷேட்டர் ஆயிடுச்சு, மனோரதங்கள்னா டிசையர்ஸ். தூர்த்த கச்சகா, தூர்த்தகா அப்படின்னா துஷ்டகான்னு அர்த்தம், பொல்லாத கச்சன்
தூர்த்தகச்சக சம்போதேனேனைவ மம ஆஷாங்குரானு சமூலம் அதகது பை ஜஸ்ட் பை அட்ரஸிங் மீ. அதாவது ஃபர்தரா அவன் எக்ஸ்பிளனேஷனே வேணும், சோதரி அப்படின்றாலே முடிஞ்சு கொடுத்து விஷயம், இனிமே ஃபர்தரா நம்ம கிட்ட இதான் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத அவன் சூச்சகமா முடிச்சுட்டான். அந்த ரத்ன சுருக்கமா முடிச்சுட்டான்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதான் துர்த்த கச்சகா, ரொம்ப பொல்ல துஷ்ட கச்சக என்ன பண்றான் அப்படின்னா, சம்போதேன பை ஜஸ்ட் பை அட்ரஸிங் மீ என்ன மம ஆஷா அங்குரான, ஆஷானா டிசையர் விருப்பம், என்னோட ஆசைகளினுடைய அந்த அங்குரங்கள் இப்பதான் முளைச்சின்னு வந்துட்டு இருக்கு, முளை விட்டுருக்கு, அந்த அங்குரங்கள் எல்லாரையும் எல்லாத்தையும் சமூலம் அதகத்து மீதி கொஞ்சம் கூட வைக்காம ரூட்டோட அழிச்சுட்டான். அதாவது வேற ஏதாவது பிரிய சகி கிகின்னு கூப்பிட்டு கூட ஓகே, இப்போ ஃப்ரெண்டா இருக்கும், அதுக்கப்புறம் லவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கலாம். சோதரிங்கிறதுனால சமூலம் நிர்மூலமா பண்ணியாச்சு, சமூல மூலத்தோட அதகத்தை எழுச்சுப்பிட்டான் சரியா. அதுக்கப்புறம் அர்ஹம் பலம் அவாப்ஸ்யதி, வெறுப்போட சொல்றான் அவனுக்கு இதுக்கு உண்டான பலத்தை அவன் அனுபவிப்பான் அப்படிங்கிறான். இது தீனா, ரொம்ப ஒரு தீன சுவாவம், ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ரொம்ப ஒரு வருத்தத்தோட அவாமுகி, அவாமுகினா அதோமுகி, அவாங்கிறது அதகான்னு அர்த்தம், தலையை குனிஞ்சுட்டு திஷ்டதி, இந்த மாதிரி நமக்கு ஒரு அநியாயம் நேர்ந்துருத்தேன்னு விட்டு தலையை குனிஞ்சு நிக்கிறான். அப்புறம் ஜி ஜி, எனக்கு இந்த சம்போதனேனே நைவன்னு போட்டிருக்கு, அது அங்க எப்படி பிரிப்பு எழுத? சம்போதே சம்போதனேன ஏவ தே வேண்டாம் இல்லையா, தப்பு, இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், டைப்பிங் மிஸ்டேக். சம்போதன தனேன ஏவ, சம்போதனம் சம்போதனேன பிளஸ் ஏவ, கூப்பிட்டா கூப்பிடுறபடியே கூப்பிட்ட மாத்திரத்திலேயே என்ன எப்படி? ஓகே, கூப்பிட்டதுனாலேயே கூப்பிட்டதினால் புரிஞ்சுது. அதுக்கு எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் என்ன, ஜஸ்ட் பை அட்ரஸிங் மீ அவன் வந்து என்னோட ஆசா பாசங்களை சமூலம் சமூலம் அதகத்து, நல்லா இருக்கு அந்த இடம், நல்லா இருக்கு இல்ல, ஆசைகள் எல்லாத்தையும் அப்படியே மூலத்தாக அழிச்சுட்டான். இல்ல இது வேரோட அழிச்சுட்டான் அப்படின்லாம் தமிழ்ல சொல்லுவோம், சம்ஸ்கிருதத்துல வார்த்தையே அவ்வளவு அழகா இருக்கு, சமூலம் அதகத்து. அதாவது சோ இதி தீனா அவாங்முகி திஷ்டதி. அதுக்கப்புறம் மேல படிங்க சுக்ரா. பச்சகுமார திஷ்டயா ஜீவிதோ அசி நனு பிரதி. நான் வந்து கச்சகுமார உன்னுடைய நல்ல ஃபார்ச்சூனால நீ உயிரோட இருக்க. நனு பிரதிபதம் விப்ரியகாரிணாம் ரக்ஷசா மத்தியே ந த்வாத்யசைஹி ஸ்தாதவ்யம் ஸ்தாதவ்யம் ததோ நிஜ கிருஹம் கச்ச. இப்போ வந்து நனு பிரதிபதம் பதே பதே பதம் பதம் பிரதிபதம், ஒவ்வொரு ஸ்டெப்பும் விப்ரியகாரினாம் விப்ரியத்தையே பண்ணக்கூடிய இந்த ராட்சசர்களுக்கு, விப்ரியகாரினாம் ராட்சசாம், ராட்சசாமுக்கு அட்ஜெக்டிவ் அது, கெட்டதையே செய்து கொண்டிருக்கின்ற இந்த ராட்சசர்களுடைய மத்தியே நடுவில் ந துவாதிருஷைஹி ஸ்தாத்தவ்யம், உங்களை உங்க உன்ன மாதிரி இருக்கவா உங்களால இருக்கப்படக்கூடாது, இல்லைன்னா துவாதிருஷாக ந ஸ்தாத்தவ்யாக, உங்களை மாதிரி உன்ன மாதிரி இருக்கிறவா இருக்கப்படாது, தத்தக நிஜகிரகம் கச்ச, அதனால உன் வீட்டுக்கு போய் சேரு, ஏன்னா எவ்ரி டைம் சூக்கரம் வந்து அடிக்கிறது செத்து போற நீ உயிர்ப்பிக்கிற, அடுத்தது ஒஸ்ட்டுக்கு அவன் என்னுடைய வயத்திலே கலக்கி விட்டு போயிட்டானுங்க, அப்படி ஒரு ராட்சச கிதவாக ஆவான், அவாக்கு நடுவில் உன்ன மாதிரி நீ வந்து ரொம்ப பாவம், இந்த மாதிரி ஒரு முக்த முக்தோ பாலக நீ நீ இருக்காத கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லுவான் சரியா. அதுக்கு மகான் பிரசாத மகான் பிரசாத எத் ஆக்யாபயதி பகவன் கந்தும் உத்யுக்தஹ. மகான் பிரசாத ஒரு பெரிய அனுகிரகம், பிரசாதம் நாம அனுகிரகம், அனுகிரகம் யதா ஆக்ஞாபயதி பகவான், பகவான் ஆஸ் யூ ஆர்டர், கந்தும் உத்யுக்தஹ இஸ் ரெடி டு கோ. சுக்ரஹ திஷ்ட கச்சகுமார மம மிருத சஞ்சீவன உபதேசம் கிரஹித்வா கச்ச. ஏய் நில்லு, எதுக்கு வந்த நீ, இதுக்கு தானே வந்த, மம மிருத சஞ்சீவன உபதேசம் கிரஹித்வா கச்ச, என்னுடைய உபசஞ்சீவன மந்திரம் அந்த உபதேசத்தை கோட்டுன்ட்டு போ அப்படின்னு சொல்றாரு. பிரச்ச உபதிஷ்டம் கலு பகவதா, வயத்துல இருக்கும்போது நீங்க உபதேசம் பண்ணிட்டேல, பகவதா உபதிஷ்டம் கலு, உங்களால் பகவானான உங்களால் ஏற்கனவே உபதேசம் செய்யப்பட்டதே அல்வா அப்படிங்கிறது. சுக்ரஹ தத் நஹி மிருத சஞ்சீவனம் தன்மயா உபசம்ஹிருதம் மிருதம் ச சர்வேஷாம் அபி பூதானாம் மிருதிரேவ பிரகிருதிஹி. சரியா பார்க்கலாம், தன்னகி மிருத சஞ்சீவனம், அது மிருத சஞ்சீவனம் என்ன அப்படின்னா, அது மிருத சஞ்சீவன மந்திரம் தான், ஹி இஸ் கோயிங் டு இம்பார்ட் சம்திங் எல்ஸ் அதர் தென் மிருத சஞ்சீவனம்,
ஓகே, விச் இஸ் என்ன சொல்றது, பிலாசபி ஆஃப் லைஃப் ஆர் வே ஆஃப் லைஃபை எக்ஸ்பிளைன் பண்ண போறார். அது இல்லப்பா மிருத சஞ்சீவனம், தது மயா உபசம்ஹிருதம் மிருதம் ச. உபசம்ஹிருதம்னா ட்ரான் பேக்னு அர்த்தம், மிருதம்னா செத்து போனதுன்னு அர்த்தம். ஸோ தத்து அது தத்துனா தத் மந்திரம்னு வச்சுக்கோங்க. மயா மயா என்னால் உபசம்ஹிருதம் மிருதம் ச, என்னால் இழுத்து கொள்ளப்பட்டது அண்டு சாவடிக்கப்பட்டதுன்னா அந்த மந்திரத்தை நான் தான் கண்டுபிடிச்சேன், நானே அதை அழிக்கலாம். அந்த மாதிரி சர்வேஷாமபி பூதானாம் மிருதிரேவ பிரகிருதி, பிரகிருத்தினா நேச்சர்னு அர்த்தம். சர்வேஷாமபி பூதானாம், உலகத்துல இருக்கிற அத்தனை பூதராசிகளுக்கும் மிருதி செத்து போறது அப்படிங்கிறது பிரகிருதி. இட்ஸ் அ வெரி நேச்சுரல் அக்கரன்ஸ், டெத் இஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ் ஃபார் ஆல் லிவிங் பீங்ஸ். சரியா? அதுக்கப்புறம் மேல கிருத்ரிம சத்ய புனக புனக ஜீவிதா ஜீவிதா நாம் அபி அனந்த காலாந்தரே மிருதிஹி அனிர் அனிவார்யா. கிருத்ரிம சக்தியா, கிருத்ரிமம்ங்கிறது அன்நேச்சுரல் ஆர்டிபிஷியல், கிருத்ரிம சக்தியா ஆர்டிபிஷியல் சக்தியினால புனக புனக மறுபடியும் மறுபடியும் ஜீவிதானாம் அபி உயிரை பெற்றுக்கொண்டவர்களுக்கு கூட அனந்த காலாந்தரே எண்ட்லெஸ் டைம்ல என்ன அப்படின்னா மிருதிஹி அனிவார்யா, டெத்துங்கிறது இட் அன்ஸ்டாப்பபிள். சரியா? அனிவார்யா, நிவாரியான நிவாரணம் பண்ணக்கூடியது, அனிவார்யான ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சொல்லுங்க ஜி, அது மிருதின்னு சொல்றாங்க, சொல்றாளே, அது மிருவோட என்னது? அது மிருதிஹி மிருதஹா மிருதிஹி, நான் பார்த்து சொல்றேன். கிருத பிரத்யயாவா? மிருதா பிரத்யமா என்னன்னு தெரியல, மிருதம் வரணும், தின்னா இருக்குமோ ஜி? தின் மிருதிஹி இகாராந்தம் உங்களுக்கு இது. ஐயே, அத மரணம்ங்கறத அங்க மிருதின்னு போட்டிருக்காளா? ஆமா, மரணம் மிருதிஹி இஸ் மரணம், ஓ ஓகே. மிருதிரேவ பிரகிருதிஹி, பிராபல பிரகிருதிஹிங்கிறதுக்கோசம் மிருதி போட்டிருக்கலாம். இங்க பிரகிருதிங்கிறது ஸ்திரீலிங்கம், வேற ஏதாவது மரணமேவ ரொம்ப வந்து நேச்சுரல் அக்கரன்ஸுக்கு ஏதாவது போடலாம், மிருதிஹிங்கிறது மரணம்னு அர்த்தம். சரியா? அனந்த காலாந்தரே மிருதிஹி, டெத்துங்கிறது அன்ஸ்டாப்பபிள். அதுக்கப்புறம் சர்வோ அபி யதி நிஜசத்யா ஜயதி சுகம் சுகம வாப்னோதி. சர்வோபி யதி நிஜசக்தியா ஜயதி சுகம் அவாப்னோதி. ஸோ வந்து எல்லாரும் வந்து தன்னுடைய நிஜசக்தியினால ஜெயதி வெற்றியை பெற்றார்களே என்றால் அப்போதான் சுகம் அவாகும், சுகத்தை அடைவார்கள். இஃப் தே இஃப் தே ஆர் சக்சஸ்ஃபுல் பை தேர் ஓன் சக்தி தென் ஒன்லி தே கெட் ஹாப்பினஸ். சரியா? அதுக்கப்புறம் மிருதோவா சம்யுகே வீர ஸ்வர்க சுகம் அவாப்னோ அவாப் அவாப்னோதி. சம்யுகே மிருதோவா, சம்யுகான போர்க்களம் வார் பேட்டில் ஃபீல்டுல மிருதகாவா எவன் ஒத்தன் செத்து போறானோ அவனுக்கு வீர ஸ்வர்க சுகம் அவாப்னோதி. சோ வீரன் அந்த வீர வீரனான ஸ்வர்க சுகம், ஸ்வர்கசிய சுகத்தை அடைகிறான். புரியுறதா? சோ யஹ வீரஹா சம்யுகே மிருதஹா, அவனுக்கு வந்து என்னன்னா ஸ்வர்க சுகத்தை அவன் அடையும். சரியா? அஹம் சிராய ஜானே சக்தி லோக கல்யாண கிருதே விநியோஜ்யா நாது கலஜனானாம் கல்யாண கிருதே. சிராய ஜானே அஹம் ஜானே, நான் எனக்கு ரொம்ப நாளா என்ன என்ன நான் அறிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா சக்திஹி லோக கல்யாண கிருதே விநியோஜ்யா. சக்திஹினா உன்னுடைய பவர், உன்னுடைய சக்திய வந்து சக்தியானது லோக லோகானாம் கல்யாண கிருதே, லோகங்களினுடைய கல்யாணம்னா மங்களம், மங்களா மங்களகாரனாய விநியோஜ்யா, அதுக்கோசரம் நீ வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணணும். நது கலஜனானாம் கல்யாண கிருதே, கலனா கெட்டவா கெட்டவா கெட்ட ஜனங்களினுடைய கல்யாணம் மங்களத்துக்கோசரம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உனக்குன்னு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவருங்கிறது ஒன்று இருந்ததுன்னா யூ ஷுட் யூஸ் இட் இன் அ ரைட் வே பை விச் தி வேர்ல்ட் இஸ் பெனிஃபிட்டட். நீ வந்து யூ கான்ட் மிஸ்யூஸ் இட் ஃபார் த சேக் ஆஃப் பேட் பீப்புள். சரியா? லாஸ்ட் லைன்ல அந்த சம்யுகேனா என்னது? சம்யுகம், மிருதோ வா சம்யுகே, சம்யுகம்னா இதோட நிறைய தடவை படிச்சிருக்கோம் இந்த பாடத்திலே. இல்ல இந்த இந்த லைன்ல எனக்கு புரியல. ஏன் சம்யுகே மிருதோ, சம்யுகம்னா போர்க்களம், போர்க்களத்தில் பேட்டில் ஃபீல்டுல, பேட்டில் ஃபீல்டுல யஹா மிருதஹா சஹா ஸ்வர்க சுகம் அவாப்னோதி, அவன் சொர்க்கத்தினுடைய சுகத்தை அடைவான். அதாவது நீங்க வந்து இந்த இந்த கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்கணும். இந்த மிருத சஞ்சீவன மந்திரம்ங்கிறது உனக்கு உபதேசம் ஆயாச்சு, அதை விட வேற ஒரு உபதேசத்தை நான் உனக்கு பண்றேன். என்ன அப்படின்னா ஹி இஸ் டெல்லிங் த ப்ராக்டிகாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு. செத்து போனவன் எத்தனை நாள் உயிர் பெற்றாலும் அவனுக்கு எண்டுங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் வந்துதான் ஆகணும். புரியுறதா? அண்டு
இது வந்து அப்படின்னா என்னன்னா உன்னுடைய சக்தியினால அடையப்படுற ஒரு வெற்றி தான் உனக்கு சுகத்தை கொடுக்கும். வீரனானவன் போர்க்களத்தில் செத்து போனானா அவனுக்கு சொர்க்கம்ங்கிறது நிச்சயம். உன்கிட்ட இருக்க சக்திய லோக கல்யாணத்துக்கோசரம், லோகத்தினுடைய நன்மைக்கோசரம் நீ வந்து யூஸ் பண்ணணுமே வழிய கலஜனானாம் கல்யாண கிருதே ந விநியோஜ்யா அப்படின்னு கெட்டிங் லைஃப் இஸ் கிவிங் லைஃப் லெசன்ஸ் டு கச்சத் புரியுது. சரி மேலும் சம்யுகம் அப்புறம் என்ன நிறைய பார்த்தோமே உங்களுக்கு போர்க்களத்துக்கு யுத்தம் அதுக்கப்புறம் சமரே 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 எக்கச்சக்கமா பார்த்தோமே சம்யுகம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். அபிச்ச அபிச்ச இதானிம் பிரவிருத்திம் மத்தியபானம் மயா நிஷித்யதே ஏன அகமபி. நீங்க வந்து மத்தியபானம்னு படிக்கிறீங்க மத்தியபானம் சரியா? மத்தியபானம் மயா மயா நிஷித்யதே ஏன அகமபி அபவம் சம்மூடச்சேதாஹ மிருதஸ்ச தத் போஹோ போஹோ ஷூயதாம். அபிச்ச மேலும் என்ன அப்படின்னா இதானிம் பிரபிருதி மத்தியபானம் மயா நிஷித்தியதே. இப்போ இதானிம் பிரபிருத்தி அப்படின்னா ஃப்ரம் நவ் ஆன் வேர்ட்ஸ் ஹென்ஸ் ஃபோர்த் அர்த்தம். மத்தியபானம்னா சுறாபானம், அது மயா நிஷித்தியதே என்னால் நிறுத்தப்படுகிறது. ஐ எம் அது ஸ்டாப் பண்றேன் கம்ப்ளீட்டா. ஏன அகம் அந்த மத்தியபானேன அகமபி நான் கூட சம்மூட சேதாக மிருதஹஜ அவவம் புத்தியை இழந்தவனாக சரியா அண்ட் மிருதஹ செத்தும் போயிட்டேன். நீ என்ன வயத்தை கிழிச்சுன்னு வந்துட்டு மிருத சஞ்சீவி மந்திரத்தை நீ உபயோகிக்கலனா நான் அவுட்டு இல்லையா? சோ அதனால என்ன இதுக்கெல்லாம் காரணம் எதுன்னா அந்த மத்தியபானம் சரியா? சோ அந்த மத்தியபானேன அகமபி சம்மூட சேதாக மிருதஹஜ அபவம் நானும் புத்தியை இழந்தவனாக செத்து போனவனாக ஆய்விட்டேன். தத் போஹோ போஹோ ஸ்ரூயதாம். சோ சர்வே ஸ்ரூயதாம் அர்த்தம் எல்லாரும் கேளுங்க. இதுல வந்து இந்த ஸ்லோகத்துல வந்து எல்லாமே வந்து இந்த இதுக்கு போறது எதுக்குன்னா சுறாபானத்துக்கு அப்ஜெக்டிவா போறது. இங்க இருக்கு பாருங்க சுறாபானம் இந்த இதுக்குதான் எல்லாமே அப்ஜெக்டிவா போறது. இதுல இந்த ஸ்ரோதாரகான்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தேடா, அந்த ஸ்ரோதாரகங்கிறத இந்த சுருயதாமோட நீங்க சேர்த்துக்கணும் முன்னாடி இருக்கிற புரோசோட. இதெல்லாம் வெரி காமன் இன் டிராமா. சோ போஹோ போஹோ ஸ்ரோதாரக ஸ்ருயதாம் கேட்பவர்களே ஆடியன்ஸே கேளுங்கோ அப்படின்னு அர்த்தம். கேட்கப்படட்டும் உங்களால் ஸ்ரோதாரக ஸ்ருயதாம் அப்புறம் கேட்பவர்கள் கேட்கட்டும். அதுக்கப்புறம் புத்தேகே மோகரம் விபத்த பரிகரம் சத்கீர்த்தி நாசகரம் நாசம்கரம் மான பிரணஹரம் தசேந்திரிய குண தச இந்திரிய குண கிராம பிரபாதஸ் பிரமாதஸ்கரம் வித்தத் வம்சகரம் பிரமேண யுகபத் த்ரைலோக்கிய சாட்சாத்கரம் ஸ்ரோதாரோ அத்ய நிஷித்யதே கலு சுராபானம் மயா சர்வதஹ. திருப்பி படிங்கோ கடைசி வரிய. நிஷித்யதே கலு நிஷித்யதே கலு சுராபானம் மயா சர்வதஹ சுராபானம் மயா சர்வதஹ. சோ மயா சர்வதஹ சுராபானம் நிஷித்யதே. இந்த சுராபானமானது என்னால் சர்வதா எப்பொழுதும் நிஷித்யதே விடப்பட்டது. இதை வந்து ஸ்ரூயதாம் ஸ்ரோதாரஹ அத்ய நிஷித்யதே இன்றிலிருந்து விடப்பட்டது சரியா? இந்த சுராபானமானது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எல்லா அப்ஜெக்டிவும். புத்தேகே மோககரம் புத்தியை வந்து மோகிக்க செய்யறது அப்படியே புத்தியை வந்து பேதலிச்ச மோகம் கரோதி இது மோககரக தம் மோககரம் சரியா? விபத் பரிகரம் விபத்துனா ஆபத்து அதனுடைய பரிகரம்னா கலெக்ஷன் கூட்டம் சமூகம் அப்படியே விபத்துக்கள் எல்லாம் வந்து சேரும் இதுல இந்த சுறாபானத்துல. சுறாபானம் குடிக்கிறதுனால முதல்ல புத்தி வந்து தன்னுடைய நிஜத்தன்மையை அடையும். அதனால என்ன ஆகும் ரோட்ல தடுமாறி நடந்தோம்னா ப்ரோன் டு ஆக்சிடென்ட் ப்ரோன் டு டூ எனி திங் விபத் பரிகரம். அதுக்கப்புறம் சத்கீர்த்தி நாசம் கரம். சோ நல்ல கீர்த்தினா சத்கீர்த்தி அப்படின்னா நல்ல ஃபேம் அதை நாசம் பண்றோம் டிஃபேமுக்கு கொண்டு விட்டுரும் சரியா? மான பிராணஹரம் மானம்ச்ச பிராணமும் மானமும் போயிடும் பிராணமும் போயிடும். மான அப்படிங்கிறது உனக்குன்னு ஒரு ஒரு செல்ஃப் எஸ்டீம் அதுவும் போயிடும். பிராணம் அப்படின்னா பிராண உயிரும் போயிடும். தசேந்திரிய குண கிராம பிரபா தஸ்கரம் தசேந்திரியங்கள் கர்ம உங்களுக்கு வந்து கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு பத்து இந்திரிய அதனுடைய குண கிராமம்னா சமூகம். சோ அதனுடைய குண கிராமம் தசேந்திரியானாம் குணம். சோ குணானாம் கிராம
அந்த சமூகசிய பிரபானா ஒரு தன்மை, ஒரு சக்தி, அதை தஸ்கரம்னா திருடுறதுன்னு அர்த்தம். தஸ்கரகான்னு படிச்சோம் நம்ம ஏதோ ஒரு பாடத்துல, கதாவல்லரியில படிச்சோம், ஞாபகம் இருக்கா? திருடன், திருட்டு, ராஜா கிட்ட திருடுவானே, ஒரு சன்னியாசி கிட்ட திருடன் ஒருத்த வந்து பேசுவானே. சத்தியமேவ சத்தியமேவ ஜெயதே லெசன் ஃபர்ஸ்ட். ஆமா, சோ தஸ்கரகனா திருடன் அர்த்தம். சோ தசேந்திரிய குணக்கிராம பிரபா தஸ்கரம், தசேந்திரியானாம் தசேந்திரிய குணானாம் கிராமஹா தசேந்திரிய குண கிராமஹ, அந்த கிராமா கிராமசிய பிரபா, அதனுடைய சமூகத்தினுடைய பிரபானா ஒரு சக்தி, அந்த பிரபாம் அத அந்த பிரபாவை யார் திருடாளோ, தஸ்கர பிரபாயாக தஸ்கரக, அதனுடைய திருட்டை செய்பவன் சக, அப்படிப்பட்ட அந்த மானமானது மயா சர்வதா நிஷித்தியதே. அதுக்கப்புறம் வேணும் என்ன பண்றது, வித்த துவம்சகரம், வித்தம்னா வெல்த், சொத்தை துவம்சம் பண்றது, துவம்சம் கரோதி இது துவம்சகரஹா, சரியா? துவம்சகரம். அப்புறம் பிரமேண யுகபத்து த்ரைலோக்கிய சாட்சாத்கரம், மூன்று பிரமத்தினால யுகபத்து ஒரே செகண்ட்ல மூணு லோகத்தையும் சாட்சாத்காரம் பண்ணக்கூடிய ஒரு சக்தி எதுக்குன்னா சுறாபானத்துக்கு இருக்கு. அப்படிப்பட்ட சுறாபானம் மயா சர்வதா அத்திய நிஷித்தியதே இது ஸ்ரோதாரக ஸ்ரூயதாம். புரியுதா? புத்தேகே மோககரம் விபத் பரிகரம் சத்கீர்த்தி நாசம் கரம் மான பிராணகரம் தசேந்திரிய குணக்கிராம பிரபா தஸ்கரம் வித்த துவம்சகரம் பிரமேண யுகபது த்ரைலோக்கிய சாட்சாத்கரம் ஸ்ரோதாரஹ அத்ய நிஷித்யதே கரு சுராபானம் மயா சர்வதஹ அபிச்ச. மேல படிங்க. ஜி, இந்த ஸ்ரோதாரகங்கிறது சம்புத்தியில கூப்பிடுறாரா? இல்ல, ஸ்ரோதாரஹ கேட்பவர்களே கேளுங்கள், கேட்பவர்களே அப்படின்னா அது சம்புத்தின்னு. கேட்பவர்கள் கேளுங்கள், சூயதாம் சரி. ஓஹோ சூயதாம் ஸ்ரோதாரக. அப்புறம் அபிச்ச மிருதம் ஹி சஞ்சீவயதி இஷ்டகாமைஹி பரேது லோகே சுக்ரிதம் புமாம்சம் அம்ச அம்ஹஸ்து அஹம் அம்ஹஸ்து கோரே நிறையே நிபாத்திய ஹின அஸ்தி சூலைர சுபி சூலை அசுபிஹி சூலைர சுபிஹி தாரை குட்டாரைஹி. ஹிருதம் ஹி சஞ்சீவயதி இஷ்டகாமைஹி பரேது லோகே சுகிருதம் புமாம்சம் அம்ஹஸ்து கோரே நிறையே நிபாத்திய ஹினஸ்தி சூலைர் அசுபிர் அசுபிஹி குட்டாரைஹி. சோ சுகிருதம், நீ சுகிருதம்னா நீ பண்ண புண்ணிய காரியம், சுகிருதம் தூ மிருதம் புமாம்சம், செத்து போன அந்த புமானை பரே லோகே வேற ஒரு லோகத்தில் இஷ்டகாமைஹி சஞ்சீவயதி, தாம் அவன் பண்ண நல்ல நற்காரியங்களால புனர்ஜீவனம் பண்ண வைக்கிறது. புரியுறதா? சுக்ருதம் அதாவது அந்த லோகத்திலயும் போய் உயிரோட இருப்பாளான்னா அது அர்த்தம் இல்ல, நல்லா அங்க இங்கேந்து நம்ம பண்ண புண்ணிய வசாத்து தானே நீங்க வந்து சொர்க்கத்துக்கு போறேன், பாப வசாத்து நரகத்துக்கு போறோங்கிறோம், க்ஷீணே புண்ணிய மர்த்தி லோகத்துக்கு வந்துருவோம் திருப்பியும். சோ சுக்ருதம் தூ மிருதம் புமாம்சம், சுக்ருதம்னா புண்ணியம், புண்ணியமானது மிருதம் புமாம்சம், செத்து போன ஒரு ஒரு புருஷனை பரே லோகே வேற ஒரு லோகத்தில் இஷ்டகாமைஹி சஞ்சீவயதி, அவன் பண்ண சத்காமங்களால சத் விஷயங்களால சஞ்சீவயதி புனர் ஜீவனம் பண்ண வைக்கிறது. அம்ஹஹ அம்ஹஹன பாபம்னு அர்த்தம், அம்ஹஹ தூ பாபமோ ஹோரே நிறையே நிறையனா இது நரகம், கோரமான நிறையே நிபாத்திய தள்ளி விட்டுட்டு சூலைஹி குட்டாரைஹி அசுபிஹி அசுபிஹின்னு இருக்கலாம், ஏன்னா சூலங்களாலையும் குட்டாரங்களாலையும், குட்டாரம்ங்கிறது கோடாடி உங்களுக்கு ஆக்ஸ், சூலம்ங்கிறது சூலம் ஸ்பியர், அசுங்கிறது உயிர்னு அர்த்தம், இந்த இடத்துல வேணா அசிபிஹின்னு வச்சுக்கோங்க, அசினா கத்தின்னு அர்த்தம், அசிபிஹி ஹினஸ்தி கொல்றது, புரியுறதா? ஹிம்சப்படுத்துறதுன்னு அர்த்தம் ஹினஸ்தினா. அந்த அசிதாரா விரதம்னு பார்த்தோமே சுபாஷிதத்துல, அந்த மாதிரி அசிபிஹி. இங்க சூலைஹி குட்டாரைஹி அசுபிஹி அப்படின்னா அந்த உயிரினால இது பண்றதா, ஏன்னா இது ரெண்டும் இதுக்கு அப்ஜெக்டிவா வந்துடும், சூலமா சூல சூலைஹி குட்டாரைஹி அசுபிஹி ஹினஸ்தி அப்படின்னா அது எப்படி சொல்றது எனக்கு தெரியல, அசிபிஹின்னு வச்சுக்கோங்க, சூலத்தினாலையும் குட்டாரங்களாலையும் கத்திகளால் சுவாடுனாலையும் ஹினஸ்தி துன்புறுத்துகின்றன, ஹிம்ச தாத்து ஹினஸ்தி ஹினஸ்தி ஹிம்ஸ்தா ஹிம்சந்தி அப்படின்னு வரும் இல்லையா. சோ சுக்ருதம் து மிருதம் புமாம்சம் பரே லோகே இஷ்டகாமைஹி சஞ்சீவயதி, சோ மிருதம் ஹி சஞ்சீவயதி இஷ்டகாமைஹி பரேது லோகே சுக்ருதம் புமாம்சம்
அம்ஹஸ்து கோரே நிறையே நிபாத்திய ஹினஸ்தி சூலைர் அசுபி அசுபிஹி குடாரேஹி. அப்புறம் ச மேல அப்பறம் ச தர்ம சத்யம் தயா சௌச்சம் நீதிஹி ப்ரீதிஹி மிருதா இமே தேஷாம் சஞ்சீவனே சர்வே ஸ்பிருஹந்தாம் மணீஷிதா பிரியந்தாம் ஸ்பிருஹ்யந்தாம் மணீஷினாக. மனிஷினஹ. சோ வந்து மனிஷினஹ அப்படின்னா மனிதர்கள் என்ன அப்படின்னா, தர்மஹா தர்மம், சத்தியம் உண்மை, தயா தயை, தயைனா தயையோட இருக்கு, கம்பாஷனேட்டோட இருக்கிறது, சௌச்சம்னா ஒரு ஒரு நீட்னஸ், ஒரு குட் கேரக்டர்னு வச்சுக்கோங்க, நீதிஹினா ஒரு நியாயத்தோட இருக்கிறது, பிரீதிஹி பிரியத்தோட இருக்கிறது, பிரீதி மிருதா மிருதா இமே தேஷாம் தர்மஹா சத்தியம் தயா சௌச்சம் நீதிஹி இமே மிருதாக, இவைகள் எல்லாம் செத்து போயிடுச்சு. தேஷாம் சஞ்சீவனே சர்வே மனிஷினா ஸ்பிருஹ்யந்தாம், ஸ்பிருஹ்யந்தனா ஆசைப்படட்டும், மனிஷினா ஸ்பிருஹ்யந்தாம், மனிதர்கள் விருப்பத்தை பண்ணட்டும். புரியுதா? ஸ்பிருஹ்யந்தாம்ங்கிறது லோட்டுல இருக்கு, பிரதம புருஷ பகுவச்சனம். மனிஷினா அப்படின்னா இந்த மனிதர்கள், ஸ்பிருஹ்யந்தாம் இதில் ஆசைப்படட்டும், எதுல அப்படின்னா தர்மஹ சத்தியம் தயா சௌச்சம் நீதிஹி பிரீதிஹி. தர்மம் சத்தியம் தயா சௌச்சம்னா குட் கான்டக்ட், நீதிஹினா ரூலு, பிரீதிஹினா பிரியம், இமே சர்வே மிருதாக, இது எல்லார்கிட்டையும் செத்து போயிடுத்து. தர்ம வழியில செல்றது இல்ல, சத்தியத்தை பேசறது இல்ல, தயாங்கிற ஒரு குணமே கிடையாது, சௌச்சம் குட் கான்டக்ட் லாஸ்ட், நீதிஹி நீதி நீதி நியாயங்கிறதே கிடையாது, பிரீதிஹி அந்த பிரியபாவத்தோட இருக்கிறது, இது எல்லாமே மிருதாக. தேஷாம் இவைகளனுடைய சஞ்சீவனே திருப்பியும் ஜீவிக்கிறதுல சர்வே மனிஷினா ஸ்பிருஹயந்தாம், ஸ்பிருஹய ஸ்பிருஹயந்தாம் அவ வந்து ஈடுபாடு வச்சுக்கிட்டோம். லெட் தம் பி, லெட் தம் ஹாவ் டிசையர் இன் அக்வயரிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் ஆல் தீஸ் ஆர் டெட், இது எல்லாமே இப்ப காணாம போயிடுது. புரியுதா? அதான் மேல ஏதத் ஏவ பவது மிருத சஞ்சீவனம் கச்சா அபிமுகோ பூத்வா கச்ச இதம் தே மம ஆஷாசனம். சோ வந்து என்ன அப்படின்னா, இது ஏததேவ பவது மிருத சஞ்சீவனம், சோ இப்ப இங்க செத்து போச்சே இந்த எல்லாத்தையும் சஞ்சீவனம் பண்ண, இதுதான் மிருத சஞ்சீவனம். சோ இஸ் டெல்லிங் கிவிங் த லைஃப் லெசன்ஸ் டு கச்சா. சும்மா வந்து இத அதாவது ஓதாமல் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், இருக்கவே வேண்டாம்னு படிச்சுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்ல, யூ ஹாவ் டு அப்ளை இட் ப்ராக்டிகலி இன் லைஃப் இல்லையா. ஏதேவ பவது மிருத சஞ்சீவனம், இதுவே இருக்கட்டும் மிருத சஞ்சீவனம். கச்ச அபிமுகோ பூத்வா, கச்சனுக்கு அபிமுகானா இன் ஃப்ரண்ட் ஆஃப் முன்னாடி நின்று கொண்டு, கச இதம் தே மம ஆசாசனம், இதுதான் என்னுடைய ஒரு ஆசை, சரியா என்னுடைய ஒரு விருப்பம், சரியா. அதுக்கப்புறம் படிங்க. மனசி வபுஷி வாக்கியே நிர்மலத்வம் பஜேதாக நிஜம் அனுகத தர்மம் சந்ததம் வர்த்தயேதாக அதிகத மத சாஸ்திரம் சஜ்ஜனே 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 அஸ்வர் அஸ்வர்ப ஏதாக சஜ்ஜனேஷு அர்ப்பயேதாக, அந்த உகாரம் வந்து வகாரமா விடுத்தங்க, சஜ்ஜனேஷு அர்ப்பயேதாக, சஜ்ஜனேஷு அர்ப்பயேதாக கிம் அபரம் அனுஷாச அஸ்மி த்வாம் சதா பாது வேதாக. வந்து என்ன அப்படின்னா, மனசி வபுஷி வாக்கியே நிர்மலத்துவம் பஜேதாக. சோ மனசுலயும் வபுஷினா சரீரத்திலையும் உன்னுடைய வாக்கியத்திலையும் நிர்மலத்துவம்னா ஒரு கிளாரிட்டி, ஒரு மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், ஒரு பியூரா பஜேதாக, ஒரு கிளாரிட்டியோட ஒரு ஒரு அதாவது ஒரு என்ன சொல்றது, உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெள்ள ஒண்ணு பேசுற மாதிரி இல்லாம மனசையும் உன்னுடைய சரீரத்தையும் உன்னுடைய வாக்கியத்தையும் சுத்தமா வச்சுக்கணும்னு அர்த்தம். நிர்மலத்துவம் பஜேதாக சந்ததம் நிஜம் அனுகத தர்மம் வர்த்தேயதாக. சோ சந்ததம் எப்பொழுதும் நிஜம் உன்னுடைய தர்மம், அதாவது அவாளுக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, பிராமணானா அவ அப்படி இருக்கணும், சத்திரியானா அவ அப்படி இருக்கணும், அந்த அனுகத தர்மம் உன்னுடைய அந்த நிஜம் தர்மம் வர்த்தயேதாக, அதுல துவம் வர்த்தை எல்லாம் விதிலிங்கல இருக்கு, நீ இருந்துக்கோ இருந்து இருக்கணும். அத அதிகதம் சாஸ்திரம் சஜ்ஜனேஷு அர்ப்பயேதாக, பிறகு அதிகதம் அடையப்பட்ட சாஸ்திரம் அந்த சாஸ்திரத்தை சஜ்ஜனேஷு நல்லவாளுக்கு அர்ப்பயேதாக சொல்லி கொடுக்கணும், அவகிட்ட அவளுக்கு கொடுக்கணும். கிம் அப்புறம் அனுஷாசா அனு அனுஷாஸ்மி, இதை தவிர உனக்கு வந்து நான் என்ன வந்து அட்வைஸ் கொடுக்க போறேன், வேதாகா துவாம் சதா பாது, வேதாகானா பிரம்மா, பிரம்மாவானவர் துவாம் உன்னை சதா பாது, வேதாகாங்கிறது சிங்குலர்ல இருக்கு, வேதாகா பாது, வேத பிரம்மனானவர் உன்னை காப்பாற்றட்டும். இது வந்து டிராமால வந்து எப்பவுமே எப்படின்னா
இந்த கடைசி வாக்கியம் அப்படிங்கிறது பரத வாக்கியம்னு சொல்லுவான். இட்ஸ் அ ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்மெண்ட்டா இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து மங்களகரமா முடிப்பான். சம்ஸ்கிருத டாமால அமங்கலமா எதுவுமே கிடையாது. ஒருத்தர் செத்து போற மாதிரி முடிக்கிறது, எண்டு ஷுட் பி வெரி குட். அது வந்து எண்டுல வந்து கெட்டதுங்கிறது நடக்கக்கூடாது. ஸோ கடைசியா இந்த பேசுற இந்த ஸ்லோகத்துக்கு பேரு பரத வாக்கியம்னு பேரு. சரியாதா? இதான் காளிதாசனுடைய அபிஞான சாகுந்தலத்துல கடைசி வாக்கியம் வந்து மமாபிச்ச க்ஷபயது நீலலோகிதான்னு முடிப்பார். எனக்கும் வந்து இந்த புனராத்ம பூகு, திருப்பியும் ஒவ்வொரு ஜென்மாலையும் இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறத நிறுத்திடுங்கோ அப்படின்னு காளிதாசர் கேட்பார். தட் இஸ் வை இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் தட் லாஸ்ட் ஒர்க் ஆஃப் காளிதாசன். புரியுறதா? சதா மனசி வபுஷி வாக்கியே நிர்மலத்வம் பஜேதாக நிஜம் அனுகத தர்மம் சந்ததம் வர்த்தயேதாக அதிகதம் மத சாஸ்திரம் சஜ்ஜனேஷு அர்ப்பயேதாக கிம் அபரம் அனுஷாஸ்மி துவாம் சதா பாது வேதம் இது நிஷ்கிராந்தா சர்வே இது சப்தமோ அங்கா சமாப்தம் நாடகம் மிருத சஞ்சீவனம் நாமன். சரியா?